ஜி இருபது அமைப்பிற்கு தலைமை பொறுப்பை இந்தியா இன்று ஏற்க உள்ள நிலையில் ஒரு வார காலத்திற்கு பாரம்பரிய நினைவு சின்னங்களை பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து ஜப்பான் ஜெர்மனி உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடம்பெற்றுள்ள ஜி இருபது அமைப்பிற்கு இன்று முதல் அடுத்த ஓராண்டு காலத்திற்கு இந்தியா தலைமை வகிக்க உள்ளது இதற்கான இலச்சினை மற்றும் இணையதளத்தை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் வெளியிட்டார் ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே நோக்கம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு ஜி இருபது அமைப்பிற்கு இந்தியா தலைமை வகிக்கிறது தலைமை பொறுப்பை ஏற்க உள்ளதை ஒட்டி இந்தியாவில் உள்ள நூறு பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஜி இருபது இலச்சினையுடன் பல வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட உள்ளது இதன்படி தஞ்சாவூர் பெரிய கோவில் உட்பட நூறு இடங்கள் ஒரு வார காலத்திற்கு மின்னொளியில் ஜொலிக்க உள்ளன இந்நிலையில் ஜி இருபது மாநாடு அடுத்த ஆண்டு செப்டம்பர் ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் புதுதில்லியில் நடைபெறுகிறது நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் முப்பத்து இரண்டு வெவ்வேறு துறைகள் தொடர்பாக மொத்தம் இருநூறு கூட்டங்களை இந்தியாவில் நடத்த ஜி இருபது அமைப்பு நாடுகள் முடிவு செய்துள்ளன உலக மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு கொண்ட நாடுகள் இடம்பெற்றுள்ள இந்த அமைப்பு சர்வதேச பொருளாதார ஒத்துழைப்புக்கான முதன்மை மன்றமாக விளங்குகிறது